ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் டூரிஸ்ட் பிளேஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஊரான கேரளாவில் வேறு எந்த இடமும் இல்லை, நம்ம பாலக்காடு கவா தான். இந்த சைடு நான் ட்ராவல் பண்ணும்தான் இந்த சின்னதாக ஒரு அருவியை பார்த்தேன். இந்த அருவி வந்து ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதே மாதிரி நிறைய அருவி இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி சுற்றி நிறைய மலை தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுங்களும் இருக்குது. சில வீடு வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது, சில வீடுங்க வந்து கொஞ்சம் மலை ஹைட்டில் இருக்குது, அதாவது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. இந்த ஓடிட்டு இருக்கிற தண்ணியிலலாம் நிறைய மீனெல்லாம் இருக்காது, அப்படியே இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே வந்து தண்ணியெலாம் தேங்கி இருக்கிறனால நிறைய குட்டி குட்டி மீனெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. இங்கே பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் ரொம்ப அருமையாக கேட்குது. இந்த மேலே ஏறி வர்றதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்தேன், ஏன்னா வந்து மழை பெஞ்சு ஈரப்பதம் அப்படியே இருந்துச்சு, நிறைய இடத்துல பாசாரெலாம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் உஷாராக தான் வந்தேன், உஷாராக வந்து எனக்கு ஒரு இடத்துல கால் ஸ்லிப்பை வச்சு காலில் வச்சுட்டு அடிபட்டுச்சு. நீங்கள் இந்த மாதிரி மலையிலலாம் ஏறி கொஞ்சம் உஷாராக கேர்ஃபுல்லாக ஏறுங்க. இந்த அருவி ரொம்ப சின்ன அருவியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே தேங்கி நிற்கிற தண்ணி, அதில் அந்த மீன், அதுக்கப்புறம் இந்த சின்னதாக ஒரு அருவி, எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி பாலக்காடு கவாவில் தான் இருக்கோம். அந்த ரோட் சைடில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா சில இடத்துல அப்ஸ் ஆகும், சில இடத்துல டவுனாகவும் இருக்குது. ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே மலை அடிவாரத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கவாவோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க. நீங்கள் பைக்கில் வந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா வந்து எல்லா ரோட்லையும் நிப்பாட்ட முடியாது, இந்த இடத்துல மட்டும்தான் நிப்பாட்ட முடியும். இந்த இடத்துல வந்து எத்தனை கார் வந்தாலும் நிப்பாட்டலாம், அவ்வளோக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி இங்கே ஸ்நாக்ஸ் ஷாப்பு டீ ஷாப்லாம் நிறைய கிடையாது, ஒன்று ரெண்டு கடைகள்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ணுன்னா இங்கே ஹோட்டல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போனால் தான் ஹோட்டல்லாம் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இங்கே ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் 6:30 ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா லைட் வெளிச்சம்லாம் இருக்காது இந்த ரோட்டில், ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த நம்ம பாலத்துக்கு வெளியே கூட போகலாம், இன்னொன்று அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா அப்படியே கீழே போய் அந்த ரோப் கேர் ஸ்டேஷனில் கிட்டே ஜாயிண்ட் ஆகும். இந்த ரெண்டு வழியில் போனாலும் அந்த ரோப் கார் ஸ்டேஷன் கிட்ட தான் ஜாயிண்ட் ஆகும் ரோடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவாலேருந்து நான் கீழே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் அக்வேரியம் ஒன்று இருக்குது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா விதவிதமான ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த இடத்த கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. இதோட நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லோரையும் அடுத்த இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் சித்திக்.